நமஸ்காரம். ஜெய் ஜெய்சங்கர், ஹர ஹர சங்கர. கருணைக்கடல், காஞ்சி மாமுனி, நங்கை நாயகன், மகாபிரிவாடி சரணம். நமஸ்காரம். நம்ம எந்த ஒரு காரியத்துக்கும், நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு, ஆன்மீக வாழ்க்கை, லௌகீக வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை, இந்த வாழ்க்கைக்கு கடலை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லபடியாக கடக்கணும் அப்படின்னு சொன்னால், கண்டிப்பாக அதுக்கு குரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஊன்றுகோல் தேவை. குரு இருந்தால் எந்த ஒரு தடையையும் ரொம்ப சுலபமாக, அது தடையே அந்த தடை இருந்துதா அப்படின்னு தெரியாத மாதிரி ரொம்ப சுலபமாக கடந்து நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிறதுலாம் வந்து பல பேருடைய வாழ்க்கையில் உதாரணம் நடந்திருக்கு, பல பேருடைய அனுபவங்கள் கிடச்சிருக்கு. இப்போது எங்கள் குடும்பம், என்னுடைய குடும்பத்தை பற்றி பார்த்தாலும், இங்கே வந்து நங்கநல்லூரில் இப்போ பெரியவா எப்படி வந்தால், ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பிரதேசம் பண்ணோம், எப்படி எங்கள் குடும்பத்தில் எப்படி எங்களை வந்து ஆட்கொண்டார், தடுத்தாட்கொண்டார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வந்து அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சமாச்சாரம். நான் 2014-15 எங்கள் குடும்பத்தில் பெரியவா வந்து கண்டிப்பாக எல்லார் குடும்பத்துலேயும் வந்து பெரியவா இது பண்ணுற மாதிரி, எல்லோரும் ஆன்மீக குடும்பம்தான். பெரியவாள்லாம் இப்போ மகாபெரியவரை வந்து தரிசனம் பண்ணுறது உண்டு, ரொம்ப எப்பயாவது ஒரு முறை போய் தரிசனம் பண்ணுறது உண்டு, அப்படி தான் இருந்தது. இதுக்கு முன்னாடி எங்களுடைய மூதாதையர்கள் ரொம்ப அடிக்கடி போய் தரிசனம் பண்ணியிருந்திருக்கார், போய் பார்த்துருந்துருக்காங்க, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் லாஸ்ட் 2 தலைமுறை அப்படி பார்த்தேன் அப்படின்னு சொன்னால், வந்து மகாபெரியவா அந்த இப்போ இதில் பத்திரிக்கையில் போடுறத விட, அதுக்கப்புறம் வந்து இப்போ ஏதாவது கல்யாணம் இந்த மாதிரி வேறு ஏதாவது நல்ல சுபகாரியங்கள் அப்படின்னு சொன்னால், அங்கே போய் மடத்தில் போய் வச்சுட்டு பத்திரிக்கை வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வர்றது உண்டு. பெரியவான்ற ஒரு மரியாதை உண்டு, மதிப்பு உண்டு. பெரியவான்றதை வந்து கொண்டாடணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது முன்னாடிலாம். சுவாமியெல்லாம் ரெகுலராக அதெல்லாம் பண்ணிட்டுருப்போம், பூஜைகள் புனஸ்காரங்கள் அதெல்லாம் நடக்கும். இப்போது அப்படி நடந்துட்டுருக்கும்போது வந்து ஒரு 2015 அந்த மாதிரி வாக்கில் வந்து எனக்கு ரெகுலராக நான் யூஎஸ் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, என்னுடைய ஆஃபீஸ் சம்மந்தமாக. ஸோ இப்படி யூஎஸ் போயின்னு இருக்கும்போது, போயிட்டு வந்துட்டுருக்கும்போது வந்து 1 மாதம் 1.5 மாதம் 2 மாதம் அப்படின்னு போயிட்டு வந்துட்டுருப்பேன். அப்படி போயின்னு இருக்கும்போது வந்து நிறையா டைம் கிடைக்கும், ஃப்ரீ டைம்னா இப்போது மீ டைம்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி எனக்குன்றது நிறையா டைம் கிடைக்கும், தனிமையில் நிறையா நேரம் இருக்கிறதுக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைச்சிது எனக்கு. ஸோ அந்த மாதிரி தனிமையில் இருக்கிற சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது நம்ம வந்து பெரியவருடைய, மகாபெரியவருடைய நிறையா வீடியோஸு இந்த இதெல்லாம் பார்த்துட்டுருப்பேன். அப்படி பார்த்துட்டுருக்கிறதுல முக்கியமான விஷயம் சிவராமணன்னான்னு சொல்லி அவருடைய வீடியோஸ் பார்த்துட்டுருப்போம். அவர் வந்து இந்த பெரியவருடைய எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம், பெரியவா இருந்த காலத்திலேயே வந்து அவருடைய தொண்டர்கள், அவருடைய டிவோட்டீஸு, அவருடைய போய் பார்த்துட்டு அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் அவர் வந்து கவர் பண்ணியிருப்பார், நிறைய போட்டிருந்தார்கள். ஃப்ரீ டைம் போது வந்து என்னுடைய பூஜைகள் இருக்கும், ஜபங்கள் இருக்கும், பூஜை ஜபம் இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த மாதிரி வீடியோஸ் பார்ப்பேன். வீடியோஸ் பார்க்கும்போது வந்து ஒரு முறையும் ஒரு ஒரு அனுபவங்களை கேட்கும்போது வந்து ரொம்ப தாபமாக இருக்கும். நம்ம இப்படி விட்டுட்டோம் பார்த்தியா, அவர் இருக்கும்போது நம்மளால் நமக்கு தெரியாமல் போயிடுத்து பார்த்தியா, இவ்வளோ தூரம் ஒரு பெரிய மகான் நம்மளுடைய பக்கத்துலேயே இருந்திருக்காரு, அவ்வளோ பெரிய மகானை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக விட்டுட்டோமே, இதுக்கு என்ன பிராயச்சித்தம், இந்த மானை திருப்பி நம்ம இந்த மாதிரி கொண்டாடுறதுக்கு வேறு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப தாபப்படுவேன். ஒரு வீடியோ பார்த்து முடிச்சுட்டும் ஒரு 1 ஹவர் வீடியோ அப்படின்னு சொன்னால் அது திருப்பி ஒரு 1.5-2 மணி நேரம் அழுவேன். உணர்ச்சி பெருக்கில் என்ன பண்ணுறோன்றது தெரியாது நமக்கு, அதில் பக்தியா அது வந்து இதுவா என்னன்றது எனக்கு தெரியாது, ஆனால் கண்டினியூஸாக இதுவாக இருக்கும். அது ஒரு பெரிய, நான் தனியாக இருந்ததுனால ஒரு பெரிய அட்வான்டேஜ், ஏன்னா சப்போஸ் ஃபேமிலியில் இருக்கும்போது இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா கொஞ்சம் பயப்படுவாங்க, கொஞ்சம் இது பண்ணுவாங்க இல்லையா, நிறையா
அதனால் தனியாக இருக்கும்போது ஒன்றும் தெரியாது, அதனால் சரி ரைட்டுன்ட்டு அது 1-2 மணி நேரம் அந்த அந்த மூட்லேயே இருந்துட்டு திருப்பி அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வேலையை பார்க்க போவோம். இந்த மாதிரி பல வாரங்கள், பல நாள், பல வாரங்கள், ஒரு சில ஒரு மாதம் இந்த மாதிரியே ஓடும். அப்போது ஒரு முறை இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு 2-3 வாரம் ஆயிடுச்சு அங்கே யூஎஸில் இருக்கேன். அப்போ வந்து பெரியவளை பற்றி ஏதாவது வேறு ஏதாவது இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க, நான் போனது வந்து அங்கே இருந்தது வந்து கலிஃபோர்னியாவில் சான் ஃப்ரான்சிஸ்கோ பக்கத்தில் சான்ஜோசேன் பேர், சான்ஜோசேன்னு சொல்லுவாங்க. அங்கே தங்கியிருக்கும்போது வந்து இந்த லோக்கலில் யாராவது பெரியவங்க வந்து பெரியவா டிவோட்டிஸ் யாராவது இருக்காங்களா அப்படின்றது சும்மா சர்ச் பண்ணி பார்க்கும்போது வந்து ஸ்ரீனிவாசன் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார், கூப்பர்டினோவில் இருந்தார். நான் இருந்த இடத்துலேருந்து பக்கத்தில் மேபி ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டரில் இருக்கும்போது அப்படின்னு அவர் வந்து ஒரு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸஸை போட்டுட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்லேருந்து வந்து அவங்களுடைய நம்பரை ஷேர் பண்ணியிருந்தாங்க, ஸ்ரீனிவாசன் அண்ட் மிஸ்ஸஸ் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன் சொல்லி. அப்போது அவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி உங்களுடைய இது பார்த்தேன், கமெண்ட்ஸ் பார்த்தேன், நீங்கள் இங்கே தான் பக்கத்தில் இருக்கேன்னு பேசுகிறேன், நீங்கள் பெரியவருடைய டிவோட்டின்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு ஜென்ரலாக பேசணும். போது அப்போ வந்து ஜென்ரலாக அவங்களும் பேசியிருந்தாங்க, நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் இந்தியாவில் சென்னையில் நங்கநல்லூர்லேருந்து வரேன். கோயின்சிடென்ட்லி அவங்களுடைய இன்லாஸும் சரி அவங்களுடைய பேரண்ட்ஸும் சரி நங்கநல்லூரில் தான் இருந்திருக்காங்க. ஸோ அவங்களும் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. ஸோ நீங்கள் பெரியவாள் இப்படி என்ன பேசின்றதோ பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வச்சுட்டதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து ஸ்ரீனிவாசன் அவருடைய ஹஸ்பண்ட் அவர் பேசினார், அவர் ஃபோன் பண்ணார். பண்ணிவிட்டு வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து எஸ்கேசிசின் ஸ்ரீ காமாட்சி கல்ச்சுரல் சென்டர்னு ஒன்று ஓப்பன் பண்ணுறா இங்கே சாயங்காலம், நீங்கள் ஏன் அங்கே வரக்கூடாது, நான் உங்களை பிக்கப் அப்படின்னார். சரி வரேனே அப்படின்னு சொன்னேன், நானே உங்களை பிக்கப் பண்ணுறேன் அப்படின்னார். சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். ஈவினிங் வந்து என்னை பிக்கப் பண்ணார். பிக்கப் பண்ணும்போது வந்து யூஸ்வலாக நான் இப்போது வெரி ஆன்சைட் எங்கேயாவது போகிறேன் அப்படின்னு சொன்னால் வில்வத்தையும் எடுத்துன்னு போவேன். ஏன்னா வில்வத்துக்கு வந்து தோஷம் கிடையாது, ஒரு முறை பூஜை பண்ணி வச்சுட்டா திருப்பியும் அதையே எடுத்து பூஜை பண்ணலாம். வில்வத்துக்கும் சரி துளசிக்கும் சரி தோஷம் கிடையாது, தூக்கி போடணுங்கிறது கிடையாது, எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன், வில்வத்தை பறித்து எடுத்துன்னு போயிடுவேன். போனால் பூஜைக்கு எனக்கு டெய்லிக்கு பூஜைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த அதுலேருந்து கொஞ்சம் வில்வம் புது ஃப்ரெஷ்ஷான உடனே போய் இறங்கினோடனே கொஞ்சம் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் வில்வத்தை. ஸோ நமக்கு எப்போ தேவையோ அதை ரீசைக்கிள் பண்ணிப்பேன். அதனால் உள்ளே இருந்த வில்வத்தை எண்ணு கொஞ்சம் எடுத்து வச்சுன்னு அந்த கோயிலுக்கு இவர் வந்தார். இவர் வந்து இவர் பிக்கப் பண்ணார். பிக்கப் பண்ணோடனே நான் அங்கே போனேன் இந்த கோயிலுக்கு. எஸ்கேசிசியில் அப்போ தான் இனாகிரேஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது வந்து நான் இந்த வில்வத்தையும் கொண்டு போய் கொடுத்தேன். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா எங்கேருந்தோ வில்வம் வந்திருக்கு. ஏன்னா அங்கெல்லாம் யூஎஸ்லலாம் வில்வம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். அதனால் இந்த இனாகிரேஷன் சமயத்தில் வில்வம் வந்து வில்வார்ச்சனை பாதுகை பூஜைக்கு வில்வார்ச்சனை கிடச்சதுன்றதுக்கு அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் பெரியவருடைய பாதுகையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை, பல இடத்துல தேடினேன். அப்போது எனக்கு சரியாக பார்க்க முடியல, பார்க்கறதுக்குரிய தரிசனம் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் வாய்க்கலை. இன்ஃபேக்ட் அதுக்காக நான் வந்து நிறைய இடத்துல பெங்களூரில் சரி இங்கே சரி எங்கெங்கேயோ போயிருக்கேன், பட் எனக்கு அதுக்கான சந்தர்ப்பம் எனக்கு வாய்க்கல. அன்றைக்கி பாதுகா பூஜை பாதுகையை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடச்சது, ரொம்ப சந்தோஷமானது. அந்த பாதுகையிலே வந்து நம்ம கொண்டு போன வில்வத்தை வந்து போட்டால் அது இன்னும் ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் முடிஞ்சது, நமஸ்காரம் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து சந்திரமௌலின்னு சொல்லிட்டு அவர் அந்த எஸ்கேசிசி அது ஆர்கனைஸ் பண்ணுற கல்ச்சுரல் அந்த ஸ்ரீ காமாட்சி கல்ச்சுரல் சென்டர் ஆர்கனைஸ் பண்ணுறவர் சந்திரமௌலின்னு சரி சந்திரமௌலி பட்னு சொல்லி அவர் பேசிகிட்டு இருந்தார். பேசியிருந்துட்டு என்ன நினச்சாருன்னு தெரியலன்ட்ட திடீர்னு ஒரு பெரியவாளுடைய படம் வுட்டில் இருந்தது. அந்த இதில் பெரியவாளுடைய படத்தை எடுத்து என் கையில் கொடுத்தார். எல்லாம் ஏன்னா அவ்வளோ பேர் இருந்தா அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 300-400 பேர் இருந்திருப்பாங்க. திடீர்னு என் கையில் பெரியவாள் படத்தை வச்சுட்டு இதை கொடுத்து இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே நமஸ்காரம் பண்ணேன், நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெரியவாள் நமஸ்காரம் பண்ணிவிட்டு முடிஞ்சுது ஃபங்க்ஷன்லாம். வெளியில் வந்து நிற்கிறேன், வெளியில் வந்து நிற்கிறேன். வந்து இந்த காருக்காக இன்னொருத்தர் ஸ்ரீனிவாசன் வந்து இது வரேன் அப்படின்னு சொன்னார். அவர் சாப்பிட்டுருந்தார், அதனால் சரி ரைட்டுன்ட்டு கொஞ்சம் நான் வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு நின்றுட்டுருந்தேன். இந்த அப்போ வந்து பூஜையெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணார், ஒருத்தர் பாதுகையை எடுத்துன்னு வந்தார். எடுத்துன்னு வந்துட்டு அங்கே வாசலில் நின்னார். வாசலில் நின்றுட்டு நான் நிற்கிற இடத்துல நின்னார். நின்றுட்டு சுற்றி முற்றி பார்த்தார், என் கையில் அந்த இதை கொடுத்தார்.
அந்த பாதுகை வச்சுருக்கிற கூடையை கொடுத்தாரு. கொடுத்துட்டு, இதை கொஞ்சம் வச்சுக்க முடியுமா, நான் போய் கார் எடுத்துன்னு வரேன் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம், என்னடா எங்கே பார்க்க முடியுமான்னு நினச்சோம், பாதுகையை தூக்கி கையில் கொடுக்குறாரு அப்படின்ட்டு. சரி ரைட்டுன்ட்டு பாதுகை கையில் வச்சுருந்தேன். உடனே அவர் ஓடி போயிட்டு கார் எடுத்துன்னு வந்தார். கார் எடுத்துன்னு வந்துட்டு என்கிட்ட, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நம்ம வந்து இந்த பாதுகையை கொஞ்சம் ஒரு 5-10 kilometers என் ஃப்ரெண்டு இருக்கார், அங்கே அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், நீங்கள் என்ன அகாமடேட் பண்ண முடியுமா, நான் உங்களை எங்கே ஒன்றுமோ ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஸோ உடனே போய் ஸ்ரீனிவாசன்கிட்ட சொல்லிவிட்டு, நான் இவரோட போகிறேன், இவர் என்ன ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன், நான் ஈவினிங் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நைட் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதுகையை எத்தணும். அந்த பாதுகையை மடியில் வச்சுட்டு ஒரு 1/2 hour ட்ரைவ் அங்கே. சரி ரைட்டுன்ட்டு ஒரு அங்கே அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் கொண்டு போயிட்டு அந்த பாதுகையை வச்சுட்டு திரும்பி வந்தோம். இந்த Cloud 9 சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம பாதுகையை பார்க்க முடியுமான்றது சமயத்தில் இருந்தபோது அங்கே கொண்டு வந்து கையில் கொண்டு வந்து கொடுத்து, அதுக்கப்புறம் அதை மடியில் வச்சுன்னு கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நைட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அங்கே அந்த பெரியவா இது இருந்தது, அந்த அவர் கொடுத்த மூர்த்திக்கு இது உடன் இதில் பெரியவா கொடுத்தாரு, அதை வச்சுருந்து அடுத்த நாள்லேருந்து அதுக்கப்புறம் அதுக்கும் பூஜை பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கும் பூஜை பண்ண ஆரம்பிக்க இப்போ அதுக்கப்புறமா அதுதான் சந்தர்ப்பம், முதல் முறை வந்து பெரியவா வந்து உள்ளுக்குள்ளே வரார், அதுக்கப்புறம் பிரவாகமாக வரப்போகிறார், இவ்வளோ படம் எடுப்பார் அப்படிங்கிறது. அப்போ அதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாம்பிள் மாதிரி இருந்தது. ஜெய் ஜெய்சங்கர, ஹரஹர சங்கர. என் செயல் ஆவது யாதொன்றுமில்லை, நீ என் தெய்வமே, என் பெரியவா, உன் செயல் என்று உணரப் பெற்றேன். இந்த ஊன் எடுத்து பின் செய்த நல்வினை யாதொன்றும் அறியேன், பிறப்பதற்கு முன்பே செய்த நல்வினையோ இக்கணம் என்னை தடுத்தாட்கொண்டாய். என் தம்பிரானே, என் சிற்றம்பலமே, என் மகாபெரியவா. ஜெய் ஜெய்சங்கர், ஹரஹர.